கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதலை கூட கர்த்தர் இந்த ரிடிமர்ஜி நம்மளை சந்திக்கும்படி கர்த்தர் செய்த பெரிதான கிருபைக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன் சாரி கர்த்ததாமியின் நாளை ஆசிர்வதித்து கொடுக்கும்படியாக கூட கர்த்தருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மளோடு கூட அசைவாடி பெரிய காரியங்களை செய்யும்படியாக கூட கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல நாளிலும் கூட எங்களை தாழ்த்துகிற தேவனே நீ பாராட்டின பெரிய கிருபைக்காய் காய்கிட துதிக்கிறோம் ராம் முழுதும் எங்களை பாதுகாத்தீர் இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக கிட துதிக்கிறோம் விசேஷமா இந்த ரிடிமெர் ஜிசஸ்டிவின் மித்தம் காண்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியுமாய் கூட துதிக்கிறோம் நீர் இதை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ நாங்கள் இருக்கிற தேவனே ஏதோ உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல உன் வழிகளின் வழிகள் அல்ல என்று சொன்ன தேவன் அம்மாண்டவரே நீர் ஆராய்ந்து முடியாததும் எண்ணி முடியாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன் நல்ல காலை பொழுதலுக்கு கூட எங்களை தாழ்த்துகிறோம் இதை கேட்கிற இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கூட உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்க நீர் அசைவாடும் நீர் பேசும் நாமத்தை பிரசத்தப்படுத்தும் தாழ்த்துகிறேன் வெறுமை ஆக்குகிறேன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நம்முடைய மகத்தை போட்ட நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் சோதரம் சோதரம் ஒரு பாடலை பாடுவோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதுக்கடுத்து நாம் சத்தியத்திற்குள் நாம் கடந்து செல்வோம் காக்கம் தெய்வம் மேசு இருக்க கலக்கம் ஏன் மகன் மனமே கண்ணீர் ஏன் மனமே என்ற பாடலை நாம் பாடுவோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காக்கம் தெய்வம் மேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே காக்கம் தெய்வம் மேசு இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீரேன் மனமே இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியம் நடத்தி செல்வான் எபினேசர் அவர்தானே இதுவரை உன்னை நடத்தின தேவ இனியும் நடத்தி செல்வான் எபினேசர் அவர்தானே காக்கம் தெய்வ மேசு இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீரேன் மனமே காக்கும் தெய்வ மேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட செந்திடலா பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட செந்திடலாம் பாடி மகிழ்ந்திடலா ஆக்கம் தெய்வம் மேசி இருக்க கலக்கம் மனமே கண்ணீரேன் மனமே காக்கம் தெய்வ மேசு இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீரேன் மனமே காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத தான் காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத தான் நமது குடியிருப்பு காக்கம் தெய்வ மேசு இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீரேன் மனமே காக்கம் தெய்வ மேசு இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீரேன் மனமே சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் தெரிந்து கொள் மனமே சிலுவை சுமந்தால் மாறும் தெரிந்து கொள் மனமே சீடன் அவன்தானே காக்கம் தெய்வ மேசு இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீர் கண்ணீரேன் மனமே காக்கம் தெய்வ மேசு இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீரேன் மனமே மலைகள் விலகு குன்றுகள் அகலோ கிருபை விலகாதென்றார் மலைகள் விலகு குன்றுகள் விலகும் குன்று கிருபை விலகாதென்றார் மனதுருகம் தெய்வம் அவர்தானே காக்கம் தெய்வ மேசு இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீரேன் மனமே காக்கம் தெய்வம் இருக்க கலக்கமேன் மனமே கண்ணீரேன் மனமே அழியா ஓ காக்கம் தெய்வம் மேசு இருக்க கலங்கும் இதயமே கண்ணீர் விடும் இதயமே நீர் ஏன் கலங்குகிறாய் உன்னை காக்கிறவர் ஆண்டவராயிருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே நமக்கு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் உங்கள் பாரத்தை எல்லாம் கருத்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நீங்கள் சுமக்க தேவையில்லை நான் சுமந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அதற்கு மேலும் நம்ம எதற்கு நாம் கலங்க வேண்டும் நாம் எதற்கு திகழ வேண்டும் இந்த புல்லாத இந்த கலக்கங்களும் திகிலையும் என்ன பண்றான் புல்லாங்கான கொண்டு வந்து வைக்கிறான் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு என் நேசர் இருக்கிறார் என் தேவன் இருக்கிறார் என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பதறாமல் நம் கலங்காமல் நம் இருப்போமாயேன் கர்த்த நம்மளோடு கூட இருந்து நம்மளை அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் பாருங்க இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ உபத்திரவங்கள் எவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் அவைகளையும் நம்ம சகித்து வரும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் அந்த எபினேசர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த எபினேசர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர் வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் இந்த நாளில் கூட தேவ வசனத்தை நாம் தியானிப்போம் நாம் கடந்த நாட்களிலே தியானித்து வருகிற இந்த வசனத்தின் கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் நீதியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நீதியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் பாருங்க பத்தொன்பதாவது அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொன்பது எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அது எப்படி இருக்கணுமா பிரகாசமாய் காணப்பட வேண்டுமா அந்த மெல்லிய வஸ்திரம் பிரகாசமாய் காணப்பட வேண்டும் இந்த தலைப்புல நம்ம எல்லாருக்கும் தெரியும் வஸ்திரம் என்று சொல்லி பார்த்தாலே எதை காட்டுகிறது நம்ம எதை குறித்து தியானித்தோம் ரட்சிப்பை குறித்து நம் தியானித்தோம் நம்ம அவ்வளோ வாசிக்கும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு உடுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம் அத்து நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் கூட அப்போ ரட்சிப்பை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொண்டு நம்ம பொழுதுதான் நம்ம எப்படி இருக்குமா அப்ப தெ தெளிவா சொல்லுகிறது வசனம் இப்போ இந்த ரட்சிப்பு குறித்து நம்ம பார்த்தோம் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது எதை காட்டுகிறது ரட்சிப்பு சாரி வஸ்திரம் எதை காட்டுகிறது ரட்சிப்பை காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தோம் அந்த ரட்சிப்பானது மதிலுக்கு ஒப்பாக அது உறுதியாயிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பில் நம்ம நிலைத்து நிற்க முடியும் அப்படி இல்லைனாக்கா இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு என்ன ஆகுறாங்க நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க அதை எதுக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது வேதத்தில் நாய்களுக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது ஏன்னாக்கா நாய் என்ன பண்ணுமா தான் கக்கினதை தானே தின்னும் என்று சொல்ல பார்க்கிறோம் தான் கக்கினதை தானே தின்னும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்னக்கா அது கக்கினது தானே தின்னச்சு சொன்னாக்கா எது காட்டுகிறது நம்ம விட்டு வந்ததை மறுபடியும் நாம் போய் அதிலே நாம் விழுந்து விடுவது விக்கிரக ஆராதனை விட்டு வந்திருக்கிறோம் பொல்லாப்பு விட்டு வந்திருக்கிறோம் பாவத்தை விட்டு வந்திருக்கிறோம் பொறாமை விட்டு வந்திருக்கிறோம் பொய் சொல்லுதலை விட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரியான பல விதமான நீ விட்டு வந்திருந்தால் நீ ரட்சிக்கப்பட்டா இல்லைன்னாக்கா நீ இன்னும் அங்கேயேதான் இருக்க இன நீ அந்த உலையான சேற்றிலே தான் நீ இன்னும் நீ இருந்து கொண்டு இருக்கிறாய் இதைதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கருத்துடைய நாம் மகிமைப்படுவதாக அப்போ இந்த நாம் பெற்றுக்கொண்ட அவராலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு எப்படி நாம் காத்து கொண்டிருக்கிறோம் நம்ம காத்து கொண்டிருக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம் அடுத்தவர்களுக்கு நான் சாட்சியா இருக்கோம் அதாவது இது இல்ல அப்பஸ்துல ஒரு ஒன்றாவது அதிகாரத்துல ரெண்டா எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் நீங்கள் உலகமெங்கும் போய் நீங்க இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனாலே இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டதுனாலே நீங்க என்ன இருக்கீங்களா சமரியாவிலும் உலகமெங்கிலும் நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் எல்லாருக்கும் தெரிந்த தான் தெரியாத வசனம் சொல்லி இல்லை கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் எப்படியா நம்ம சாட்சிகளாயிருக்க இருக்கும் பொழுது என்ன ஆகுது எங்க ஆவியை நீங்கள் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்தாவி உங்களில் வரும் பொழுது இப்போ பரிசுத்தாவி நிறைய பேர் பெற்றுக் கொண்டிருக்காங்க நிறைய பேர் பெற்றுக் கொள்ளாம இருக்காங்க நிறைய பரிசுத்த பரிசுத்தாவினுடைய அடையாளத்தை குறித்து நம்ம ஒன்று குறைந்த நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல பரிசுத்த ஆவிக்குண்டான அந்த அடையாளங்கள் எப்படி இருக்கும் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பல பல விதத்தில் அந்த பரிசுத்த ஆவிக்குண்டான வியாக்கானங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கருத்துடைய நாம் மகிமைப்படுவதாக ஆனா இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அந்த ரட்சிப்பு இதுதான் நம்ம பார்க்கிறோம் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இந்த ரட்சிப்புல நாம் எப்படி இருக்கணுமா இந்த இடத்துல ரட்சிப்பு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் ஏ கருத்தராய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறின உடனே அவர் மேல பரிசுத்தாவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்றாக்கா ஒன்று ஞானஸ்தானத்துக்கு அடுத்து ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இன்னும் பேதூர்ல நம்ம சாரி இதுல அப்போஸ்தல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே அந்த அபிஷேகம் இதுல அப்போஸ்தலர்ல நம்ம பத்தாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் குறநெளி வீட்டில் அங்க பேரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்த அநேகர் மேல பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படியும் வேத வஸ்திரத்துல நம்ம பார்க்கிறோம் அப்போ அவங்களுடைய தாகத்தையும் மன வாஞ்சையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த வாஞ்ச தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை நான் ஊற்றுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் தாக உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இப்போ இந்த ரட்சிப்பு இந்த ரட்சிப்புக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பிரகாசம் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ பிரகாசம் என்னாக்கா எப்படி ஒரு இருள் இருளா இருக்குன்னா நம்ம இது எல்லாம் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஸ்ட்ரீட் எல்லாம் பார்க்கிறோம் இருள் இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க அங்க பஞ்சாயத்து ஆனது அந்த இடத்துல வந்து லைட்டை போடுகிறாங்க அங்க போடும் பொழுது என்ன ஆகுறது அந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசிக்கிறது அந்த இடத்துல வெளிச்சமானது பிரகாசிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கருத்துடைய நாம் மகிமைப்படுவதாக அப்போ இந்த வெளிச்சமானது பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீங்க உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் நீ மலை மீது இருக்க பட்டனோ என்ன ஆகாதான் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி பார்க்கணும் அப்போ உலகத்திற்கு இருக்கிற நம்ம என்னவா இருக்கிறோமா அந்த இடத்துல நீங்க சமரியா எங்கும் போய் எப்படி இருப்பீங்களா நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் சாட்சி பொழுது எதை காட்டுகிறது ஏசு கிறிஸ்தவனுடைய நாமத்தை பிரசுத்தம் பண்ணுவது இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை நாம் பிரசத்தம் பண்ணுவது தான் இந்த இடத்துல காட்டுகிறது கருத்துடைய நாம் மகிமைப்படுவதாக அருமையான இந்த நல்ல காலை வேலையில கூட அவருடைய சமூகத்துல நம்ம காத்து கொண்டு இருக்கிற நம்ம இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து நம்ம வாசிக்கும்போது பாருங்க மத்தியவன் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நம்ம வாசிக்கும்போது அந்த இடத்துல வசனம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா அந்த பிரகாசத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது பிரகாசத்தை குறித்து வெளிப்படுத்தி பாருங்க ஐந்து ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்னத்தை காரணமா மனுஷர்கள் அப்போ இந்த மனுஷர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொதுவான ஜனங்களை குறித்து காட்டுகிறது பொதுவான ஜனங்களை குறித்து காட்டுகிறது உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது வேதம் எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது பாருங்க அப்போ யாருக்கு முன்பாக புரஞ்சாதிகள் முன்பாகவும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு முன்பாகவும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாகவும் என்ன ஆகணுமா நம்மளுடைய கிரியைகள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது இங்க நற்கிரியைகள் என்று சொல்லி பார்க்கிறோம் நல்ல செயல்கள் நம்ம செய்கிற நல்ல பேசுகிற நல்ல வார்த்தைகள் நம்ம செய்கிற நல்ல செயல்கள் இதெல்லாம் எப்படி இருக்கணுமா இவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தனிப்பட்ட விதத்திலே இந்த முன்னை குறித்து அங்கு சாட்சி உண்டாகும்படியாக நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம குடும்ப சூழ்நிலைகள் நம்ம பிள்ளைகள் நம்ம இருக்கிற செயல்கள் இது எல்லாம் எப்படி இருக்கணுமா அந்த ஜனங்கள் மத்தியில் எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி இருக்கின்ற தினத்தில் நம்ம எப்படி நம்ம பிரகாசத்து கொண்டு இருக்கிறோம் என்ற தினத்தில் அப்போ எப்படி நம்ம அவருடைய ம மனவாட்டி தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தினால் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அந்த மனவாட்டி தன்னை தான் ஆயத்தப்படுத்த இந்த நற்கிரிய அப்ப இருக்கா நமக்குள்ளோ இந்த பிரகாசமானது இருக்கா நமக்குள்ளோ இது இருந்தாதான் நம்ம என்ன பண்றோமா நான் என்னையும் குறித்து சொல்றேன் நான் என்னையும் குறித்து சொல்றேன் நான் ஏதாவது ஒரு காரியம் வந்தா என்ன பண்றோம் சரி ஓகே நற்கிரியை நம்ம செய்யாத நம்ம கிரியை எது செய்யலன்னா கூட நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய பேச்சுங்க நம்ம வீட்டுல கூட கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட நம்ம பேசும்போது இந்த பேச்சு வார்த்தைகள் கூட எப்படி இருக்குன்னாக்கா அப்போ ஆண்டவருக்கு நம்ம பிரகாசம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம் முதல்ல நம்ம பேரூர்ல நம்ம வாசிக்கும் பொழுது பேரூள் என்ன சொல்றாரு காலத்தில் இருந்த உங்களை ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஒளியானது பிரகாசிக்க ஆண்டவர் விரும்புகிறார் பிரகாசிக்க விரும்புகிறார் இந்த பிரகாசம் தான் என்ன ஆகுதான் ஆண்டவருக்கு நம்மை தம்மை தாமை நம்ம ஆயத்தப்படுத்துகிற இந்த மனவாட்டியாய் நம்ம ஆயத்தப்படுத்துகிற இந்த கிரியைகளில் ஒன்றாய் காணப்படுகிறது நம்ம பிரகாசிக்கிற கிரியைகளில் ஒன்றாய் காணப்படுகிறது கருத்துடைய நாம் மகிமைப்படுவதாக அருமையான இந்த காலை வேலையில பாருங்க ஈவிதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி யார இப்ப நம்ம செய்கிற செயலை கண்டு அவங்க கிறிஸ்துவங்க அவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்கப்பா அவங்க இப்படி இருப்பா அவரு இப்படி செய்வாருப்பா எதுனா இதுன்னு சொல்லி போகும்போது அதற்குண்டான ஆலோசனை கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன ஆகணும் இந்த கிரியை மனுஷருக்கு முன்பாக என்ன ஆகணுமா அது பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுதான் இந்த இடத்துல பிரகாசமும் மெல்லிய வஸ்திரமானது அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இது என்னவா பரிஸ்தவான்களுடைய நீதிகளே இது எதை காட்டுகிறது பரிசுவான்களுடைய நீதி என்று சொல்லி பார்க்கிறோம் கருத்து நாம் மகிமைப்படுவதாக அது பாருங்க மேல இருக்கிற வசனம் என்ன சொல்றது பதினாலு பதினஞ்சு பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சம் என்னவே என்ன எதை காட்டுகிறது பிரகாசம் வெளிச்சம்னாவே பிரகாசமா இருக்கு அப்போ நம்ம உலகத்திற்கு முன்னோடிகளாய் நாம் இருக்க வேண்டும் அப்பதான் உலகத்துல ஒரு ரட்சிப்பு 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 என்று சொல்லிங்கிறோம் தமிழகத்திலிருந்து ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்ல யாரு மூலியமா எப்படியோ ரட்சிப்பானது யாரு மூலியமா கிறிஸ்துவர்கள் மூலியமா ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த ரட்சிப்பானது எப்படியா நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அப்போ நம்ம வெளிச்சமா இருந்தாதான் அப்போ உலகத்தில இருக்க மருத்துவ மற்ற மனுஷன் எப்படி காணப்படுகிறான் அவன் அந்த வெளிச்சம் இல்லாமல் காணப்படுகிறான் வெளிச்சமில்லாம் இன்னைக்கு பார்க்கும் போது நிறைய பேர் கிறிஸ்தவர்களை காட்டிலும் அநேக நீதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரவருடைய கிரியைக்கு தக்க பலனை அவன் அவன் அனுபவிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பட் இருந்தாலும் இந்த ஞானஸ்தானத்தின் மித்தம் தான் என்ன பண்ண முடியுமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியுமா நம்மளுடைய கிரிகள் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய கிரியைகள் என்ன நற்கிரியைகளா இருந்தாலும் சரி ஞானஸ்தானம் எடுக்காத பட்சத்துல இந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லையா உத்திரவாதம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இதுல யோவான் மூன்றாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது அவன் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஞானஸ்தானமானது மூல காரணம் நம்ம என்னதான் நற்கிரியை செய்தாலும் நம்ம என்னதான் நல்ல வழியில நம்ம நடந்தாலும் நம்ம என்னதான் தான தர்மங்கள் நம்ம பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணணுமா அந்த கிறிஸ்துவின் மூல உபதேசமாகிய அந்த அடிப்படையிலே அந்த ஞானஸ்தானமானது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஜலத்தினால் பிறப்பது என்பது அந்த ஞானஸ்தானத்தை காட்டுகிறது கிறிஸ்துவனுடைய மூல உபதேசமாய் இருக்கிற அந்த ஞானஸ்தானத்தை காட்டுகிறது ஆவி அதுக்கடுத்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானது மாற வேண்டும் பொள்ளாத ஆவியா இருக்கலாம் நமக்குள்ள இருந்தது இந்த இடத்துல நல்ல ஆவி பரிசுத்த ஆவி அதனாலதான் அந்த பரிசுத்த ஆவின்னு சொல்றோம் கருத்துடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த மாதிரியான அந்த செயல்களுக்குள்ள நம்ம கா பாருங்க நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது சியோன் மலை கர்த்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சியூன் மலையாய் இருக்கிறார் அவர் மூளை மூளைக்கல்லாய் இருக்கிறார் விலையேற பெற்ற மூளைக்கல்லாய் காணப்படுகிறார் அதுக்கப்புறம் விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் வீடு வீடு மாத்திரமில்ல உலகம் ஒரு வீடாய் காணப்படுகிறது நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுமா அப்போ மரக்கால் மேல் என்னக்கா மரக்காலுடைய தன்மை என்னது அளப்பது மரக்கால் என்பது அளப்பை அளவை கா அளவை காட்டுகிறது அது அலந்து அளந்து அதில் போடுவாங்க இல்லைங்களா நம்ம அஹ் விவசாயம் செய்யறவர்களுக்கு எல்லாருக்கும் நன்கா தெரியும் மரக்கால் ஒரு மரக்கால் ஒரு படி என்று சொல்லி அங்க அளவு வைப்பாங்க ஒரு நாளைக்கு இத்தனி மரக்கால் என்று சொல்லி அந்த அளவுகள் வைக்கிறார்கள் கற்றனுடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த அளவு இப்ப நம்மை அளக்குறார் ஆண்டவர் நீ எவ்வளோ எந்த அளவுக்கு நீ பிரகாசம் கொடுக்கிற பாருங்க கரண்ட் கூட அளந்துருவாங்க எத்தனி வோல்டேஜ் ஆஹ் எத்தனி மெகாவாட்ஸ் அப்படின்னு சொல்லி கரண்டை கரண்டில் இருக்கிற அந்த அளவுகள் நமக்கு தெரியும் வீட்டில் சாதாரணமாக லைட்டுகள் எரிந்து கொண்டு இருக்கிறது அதில் அந்த அளவுகள் தெரியும் லைட்டுகளுடைய அளவு தெரியும் எட்டு வாட்ஸ் பத்து வாட்ஸு பன்னிரெண்டு வாட்ஸ் இருபது வாட்ஸு நாற்பது வாட்ஸு ஐம்பது வாட்ஸ் நூறு வாட்ஸ் என்று சொல்லி நிறைய அளவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கருத்துடைய நாம் மகிமைப்படுவதாக அப்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா இந்த பூமியில் நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகள் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது நற்கிரியைகளை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார் நம்மளுடைய நற்கிரியைகளை பார்க்க விரும்புகிற இதுதான் இந்த இடத்துல எதை காட்டுகிறது இந்த இடத்துல அது அந்த பிரகாசத்தை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அதுக்கடுத்து பதினேழாவது நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாத எங்கள் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்போ நீ பிரகாசித்து தான் ஆக வேண்டும் நீ என்ன ஆகணும் நீ பிரகாசித்து தான் ஆக வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும் அவருடைய மனவாட்டியாய் நாம் மாற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போதான் நம்ம அவருடைய மனவாட்டியா நாம் மாற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த இல்லையே பதிமூணாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது மத்திய பதிமூன்றுல நாற்பத்தி மூன்றாவது வசனம் பதிமூன்று நாற்பத்தி மூன்று பாருங்க அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் அது எப்பொழுது எப்பொழுது பாருங்க இப்போ இதுல முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து அப்பொழுதுனாக்கா எப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது அதனாலதான் சொல்றாரு அப்பொழுது நீங்கள் இல்லைனாக்கா இந்த மாதிரி நீங்க நடக்க செய்யணும் அப்பதான் இந்த காரியம் நீங்க செய்வீங்க இப்படி நீங்க காணப்படுவீங்கன்னு சொல்றது இப்ப முடிச்சிட்டு வா அப்பதான் உனக்கு இது கிடைக்கும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லைனாக்கா ஸ்கூல்ல டீச்சருங்கோ மற்றபடி நிறைய காரியத்துல இந்த காரியத்தை செஞ்சாதான் உனக்கு மார்க் நீ எக்ஸாம் எழுது நல்லா எழுதுனா தான் உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் இந்த மாதிரியான நிறைய காரியங்களை நான் பார்க்குறேன் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அவைகளை விதைக்கிற சத்ரு சாரி எந்த வசனத்தை வாசித்தோம் நம்ம இப்போ நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்தோம் நாற்பத்தி இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிற சகல இடர்களையும் சேர்த்து என்னது இடர்களையும் நம்ம சுட்டரிக்க வேண்டுமா அவை அவர்களை அக்கினி ஜோழலே போடுவார் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதலன் கேட்க கடவன் என்று சொல்வதை பார்க்கிறார் அப்போ அக்கிரம செய்கையையும் பொல்லாத செய்கைகளையும் என்ன பண்ணணுமா நம்ம அங்க அக்கினியிலே போட்டு எரிக்க வேண்டுமா பாருங்க மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் இப்ப நாற்பத்தி வசனம் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவர் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி ஜோலையிலே போடுவார்கள் அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் ஒரு தீர்ப்பு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த இடத்துல வந்துடுது நமக்குள்ள என்னென்ன கிரியைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து அந்த கிரியைகளை என்ன பண்ணணுமா வேறு பிரிக்க வேண்டுமா அதை வேறு பிரிக்க வேண்டுமா சொல்கிறோம் அவைகளை விதைக்கிற சத்துரு விதைக்கிறது சத்துரு பிசாசு அறுப்பு உங்க அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தெய்வ தூதர்கள் முடிவு அறுப்பானது என்னதான் அறுப்பு விளை விளைச்சல் வளைஞ்ச பிற்பாடு அந்த தானியங்கள் என்ன பண்ணுவாங்க அறுத்து கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள் விவசாயம் செய்கிறவர்களுக்கு நண்பு நன்றாக தெரியும் அவருடைய வேலையே இதுதான் அவருடைய இதுதான் அது என்ன பண்றாங்க கொண்டு வந்து அந்த இடத்துல ஆனா அதை விதைத்து அதற்குண்டான முதல் முடிவு வரை அதற்க அதை பாதுகாத்து அதுக்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் காரியத்தையும் அவங்க செய்கிறாங்க கடைசியில்தான் அதனுடைய பலனை அவர்கள் பார்க்கிறார்கள் கடைசியில தான் அதனுடைய பலனை பார்க்கிறார்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் அந்த நீதி தான் என்னதான் அந்த இடத்துல பரிசுமான்களுடைய நீதியே அது பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம் மெல்லிய வஸ்திரம் மின் வஸ்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுதாங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கருத்து நாம் மகிமைப்படுவதாக இப்படி நம்ம அந்த அக்கிரம செய்கைகளையும் பொல்லாத கிரியைகளையும் என்ன பண்ணணுமா நம்ம அதை சுட்டரிக்க வேண்டும் அதை சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமான ஜனமே இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிற்கிற நம்ம நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்படுகிற உபத்ரவமான கிரியைகளோ இல்லை அக்கிரமமான கிரியை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த நம்ம பார்த்தோம் அக்கிரம சைகைகளை என்ன பண்ணணுமா சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அக்ரிம செய்கைகளை சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்க லூகாவின் புஸ்தகத்திலும் இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் கர்த்தருடைய மகிமை என்ன ஆச்சாம் பிரகாசித்துதான் எப்படி பிரகாசித்தது எதற்காக பிரகாசித்தது இங்க தூதன் வந்து நின்று என்ன பண்றான் தேவனுடைய அந்த பிறப்பை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக வந்து நிற்கிறான் தேவனுடைய பிறப்பை குறித்து அங்கே அங்கே இடையர்கள் அங்கே ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே தேவ தூதன் வந்து நின்று என்ன ஆச்சா பிரகாசிக்க ஆரம்பித்ததாம் அப்போ இந்த இந்த இடத்துல என்ன சத்தியத்தை நாம் விளங்கி கொள்கிறோம் கர்த்தர் இந்த பூமியில எதற்காக பிறந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் இதை நம்ம என்ன பண்ணணுமா சுவிசேஷமாய் நாம் பிரசங்கிப்பது தான் இங்க பிரகாசமாய் காணப்பட்டது என்று சொல்லி சொல்லிப்பாரு அதை சொல்றதுக்கு தான் அங்க தேவத்துவ வந்து நிக்கிறான் இல்லைங்களா அதை சொல்வதற்கு தான் இங்கே தேவத்துதன் வந்து நிற்கிறான் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன பாருங்க தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்னது நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த இடத்துல என்னது அந்த மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த இடையர்கள் மத்தியிலேயே எட்டாவது வசனம் பாருங்க அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கள் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் யார் இவங்க மேய்ப்பர்கள் மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்களா மந்தையை காத்து கொண்டிருந்தார்களாம் அந்த இடத்துல யாரு வந்து இறங்குறது இப்போ தேவ தூதனானவன் அந்த இடத்துல இறங்கி வந்து அந்த இடத்துல நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது என்ன உண்டாயிற்று அந்த இடத்துல பிரகாசம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இடத்துல பிரகாசம் உண்டாயிற்று அவன் என்ன சொல்றான் நான் உங்களுக்கு மிகுந்த நற்செய்தியை உண்டாக்க வந்தேன் இதுதாங்க அந்த பிரகாசம் இந்த வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு பாருங்க அந்த வஸ்திரத்துக்கு உண்டான அந்த இது பிரகாசம் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரசத்தப்படுத்த வேண்டும் அதான் நம்ம பர்ஸ்ட் சொன்ன நான் இதுவும் இல்ல அப்போ சில ஒன்று எட்டுல நம்ம வாசித்தோம் நீங்க சகல ஜாதிகள் மத்தியிலும் நீங்க எப்படி இருக்கீங்க அஹ் இருப்பீர்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன பண்ணணும் நம் சாட்சியாய் நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம சாட்சிய நம்ம பிரசனிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இதுல முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ரெண்டுல முப்பதாவது வசனம் புரஜாதிகளுக்கு புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகியும் இஸ்ரோவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தையும் என் கண்கள் கண்டது என்றான் கற்றோடைய நாம் மகிமைப்படுவதாக என்னவா புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேலுக்கு மகிமையாகவும் அப்போ புறஜாதிகளுக்கு என்னத்தை பிரசித்தப்படுத்தணும் கர்த்தருடைய இந்த வார்த்தையை நம்ம எடுத்து சொல்லும்போது அப்போதான் நம்ம என்ன ஆகிறோமா நம்ம பிரகாசிக்கிறோமா நம்ம பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இதுதான் அந்த நீதியை குறித்து காட்டுகிறது இது அந்த நீதியை குறித்து காட்டுகிற அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் நம்ம வெளிப்படுந்த சுசேஷத்தில் கடைசி வசனத்தை அந்த இது சாரி இது பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே பார்த்தீங்களா இப்ப இந்த நீதி எதை காட்டுகிறது நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம அடுத்தவர்களுக்கு நம்ம பிரசித்தப்படுத்துவது தேவனுடைய வசனத்தை நம் அடுத்தவர்களுக்கு நாம் பிரசித்தப்படுத்துவது இது தேவனுடைய நீதியாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலதான் ஏசையா உள்ள ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல ஏசையா தீர்க்கதரிசி சொல்றான் நீ எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அறுபது ஒண்ணுல ஏசையா அறுபது ஒண்ணு பாருங்க இதோ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை மேல் காணப்படும் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் எப்படி மகிமை காணப்படும் அவருடைய சத்தியத்தை நாம் பிரசத்தப்படுத்தும் பொழுதுதான் அவருடைய மகிமையானது காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய சத்தியத்தை நாம் பிரசித்தப்படுத்தும் பொழுது அப்போ அந்த நம்ம எழுந்து பிரகாசிக்கும் பொழுது அந்த பூமியில் இருக்கிற அந்த இருளானது என்ன என்னாகுமா அது நீங்கி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் பூமி மேலே அந்த ஜனங்கள் மேல இருக்கிற அந்த இருளானது அது நீங்கி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் இதான் முப்பதுல இது லூக்காவில நம்ம வாஸ்தம் பாருங்க ரெண்டுல முப்பது ரெண்டு முப்பதுல நம்ம வாஸ்தம் பாருங்க இந்த மாதிரி இந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த மாதிரியான செயல்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஆகணுமா பூமி எங்கும் நம் சாட்சியாக இருக்க வேண்டுமா எங்கும் உலகம் எங்கும் நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் மலை மீது பட்டணம் என்று சொல்லதை பார்க்கிறோம் பாருங்க முப்பது ரெண்டு லூக்கா ரெண்டு முப்பது புறஜாதிகளுக்கு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் அப்ப எப்படி காணப்படணுமா நம்ம புற பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் காணப்படுகிறோம் காணப்பட வேண்டும் இதுதான் அந்த பரிசுவான்களுடைய நீதி இப்படிதான் நம்ம இப்படி இருந்தாதான் என்ன பண்ண முடியுமா அவர் இந்த மனவாளனுக்கு நம்ம மனவாட்டியா நம்ம ஆயத்தமாக பண்ண முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் மனவாட்டிக்கு நம்ம அந்த மனவாளனுக்கு மனவாட்டியாய் நம்ம ஆயத்தமாக முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் சும்மாவே நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம தெய்வனுடைய ஜனங்கள் அவர் வந்தாக்கா அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரன்ஸ் சொல்லி நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறது எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அங்க சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது தீட்டுள்ளதும் அருவருப்பம் ஆனதும் எதுவுமே அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாதா பிரவேசிக்கவே முடியாதா எதுவும் அங்க பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அருமையான இந்த நல்ல காலை வேலையில கருத்துடைய நாம மகிமைப்படுவதாக அவருடைய அந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்ம செயல்படும் பொழுது அப்போதான் நம்ம எத் எப்படி நம்ம ஒரு பிரகாசமாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் சாரி இது நாம் வாசிக்கும் பொழுது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் பாதை நாம் நடக்க வேண்டிய வழிகள் அதை நாம் பார்க்கிறோம் உங்களுடைய வேதம் என் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது உங்களுடைய வசனம் என் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பாருங்க அப்போ அது நமக்கு இருக்கிறது அந்த வழியில நம் நடக்கும் பொழுது அந்த சத்தியத்தை நாம் கடைப்பிடிக்கிறவர்களான நாம் காணப்பட வேண்டும் எத்தனை பேர் இந்த மாதிரி நடக்கிறோம் எத்தனை ஊழிகாரங்கள் பொதுவா ஊழிகாரங்களையும் நம்ம பார்க்கலாம் ஆஹ் நீ உங்கள் மத்தியில இந்த பிரசங்கித்து கொண்டு இருக்கிற ஆஹ் என்னையும் குறித்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த தலைப்பு எடுத்ததுல இருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அநேக வசனமித்தமாக நிமித்தமாக கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை குறித்து என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நடக்கணும் நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி இப்படி எல்லாம் நடக்கணும் நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பாரும் ஒவ்வொரு நாளும் இது பண்ணும்போது நான் புதி புதிதாக அனுபவத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இப்படி கர்த்தருடைய சமூகத்தில நம்முடைய பாருங்க பதினெட்டாவது வசன நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருக்கிறது அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியனை இப்போ சூரியன் பாருங்க அதிகாலையில் என்னன்னு அப்படி லைட்டா அப்படியே அந்த வெளிச்சம் போக 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 ஃபுல்லா பிரைட்னஸ் ஆயிடுது அது பக்கத்துல யாரும் போக கூட முடியாது அவ்வளவும் ஹீட் ஆயிருது அது அப்போ அந்த மாதிரி தீட்டான கிரியைகள் ஏதும் உன்னை தடாதபடிக்கு நீ அந்த அக்னி சுட்ட எரிக்கிற அந்த அக்னிக்கு ஒப்பாக அந்த சூரிய பிரகாசத்திற்கு ஒப்பாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் நீதிமான்கள் சூரியனை போல அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் கர்த்தருடன் நாம் மகிமைப்படுவதாக அருமையான தேவஜனமே இந்த நீதி நீதி என்ற இந்த தலைப்பின் கீழாக நம்ம அநேக நாட்களாக அநேக சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமா இந்த சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கர்த்தருடன் நாம் மகிமைப்படுவதாக இதுல எத்தனை பேரோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார் தெரியாது அடியனோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு இந்த இந்த சத்தியத்தின் மித்தமாக நான் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் எந்தெந்த காரியத்துல எப்படியெல்லாம் நம்ம விளங்க வேண்டும் என்று சொல்லி கற்று நாம் மகிமைப்படுவதாக இதற்கு நான் ஜீசஸ் டிவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இதன் மித்தம் கர்த்த மத்தியில் அசைவாடி நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிற கிருபிக்காக கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் கண்களை மூடுவோம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமா விண்ணசிக்கிற நல்ல பிதாவே இந்த காலை பொழுதிலும் கூட எங்களோடு கூட நீர் அசைவாடி நீதி நீதிமான்கள் ஆலோலையா சூரியனை போல் அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொன்ன தேவன் இதோ உம்முடைய சத்தியத்தை பிரசத்த பண்ணும்படி இதோ தேவ தூதனானவன் அங்கு வந்து நின்ற பொழுது அங்க பிரகாசம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறேன் தேவனே நாங்களும் ஆலோலையா உம்முடைய சத்தியத்தை அநேகருக்கு எடுத்து பிரசங்கிக்க பொழுது அவர்களுடைய அந்த ஜீவிதம் பிரகாசமாய் மாறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனால் இல்லையா எங்களை தாழ்த்துகிறோம் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாமத்தை மாத்திரம் பிரசத்தப்படுத்தோம் கனம் துதி எல்லாம் ஆண்டு நமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்